ஐஸ் இது நம்மச்சாங்க ராத் கீர்த்தி. இந்த வீடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ், அதுக்காக ஒரு போஸ்டர் வரைஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ்னால், இப்போ உமன்ஸும் இப்போ பாய்ஸ் மாதிரியே நிறையா ஜாபில் வந்து இருக்காங்க, மென் மாதிரியே அவங்களும் நிறையா பொசிஷனில் இருக்காங்க, பெரிய பெரிய பொசிஷன்லலாம் இருக்காங்க. இப்போ சயின்ஸுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ராக்கெட் ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றதுலேருந்து ராக்கெட்ஸு எல்லாத்துலேயுமே இருக்காங்க. இப்போது பயாலஜி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேப்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி உமனும் இப்போ மென் மாதிரி நிறையா இதில் இருக்காங்க. இப்போது கேர்ள்ஸுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது சயின்ஸ் லேபில் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னா பாய்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலாக சான்ஸ் கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி தான் உமனுக்கும் பாய்ஸ் மாதிரி அவங்களுக்கு நிறைய ஈக்குவலாக சான்ஸ் கொடுக்கணும், அவங்களாலேயும் சாதிக்க முடியும். அதுக்கான அவேர்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே. இப்போ இதுக்காக நான் ஒரு போஸ்டர் வரைஞ்சிருந்தேன், ஸ்கூல்லேருந்து கேட்டிருந்தாங்க அந்த போஸ்டர் வரைய சொல்லி. அது ஃபஸ்ட்டு வந்து சைடில் உமனோட ஃபேஸ் வந்து ஒன்று வரைஞ்சிருந்தேன், அது வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. அதுக்கு வந்து பர்சன் ப்ளூ அப்புறம் ஒய்லெட்லாம் மிக்ஸ் பண்ணி பிளாக் அடித்து, அப்புறம் அந்த ஸ்டார்ஸ் வந்து எப்படி கொடுத்தோன்னா ஒயிட்டு கலர் வந்து தண்ணியாக எடுத்துகிட்டு ப்ரெஷில் வச்சு இன்னொரு ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி தட்டங்கும் டக்கு டக்குன்னு, அப்போது உங்களுக்கு ஸ்டார் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து ஒரு கெமிஸ்ட், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெமிஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு டெஸ்கில் இருக்கு, என் கெமிஸ்ட்ரி பாட்டிலாக இருக்கா. அடுத்து வந்து ஒரு டாக்டர். இப்போ காலுக்கு வந்து நான் வந்து பேர்ன்ஸினா தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், காலுக்கு ஸ்கின் கலர் எல்லாத்துக்குமே. அந்த டெஸ்க்கு கூட அதே கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், டெஸ்க்கு கொஞ்சம் டார்க்காக யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கால் இந்த ஸ்கின்க்கு வந்து கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிருப்பேன் பர்ன்சினா. ஆனால் ஒரே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் கலரில். அதே கலர் நம்ம டார்க்காக யூஸ் பண்ணால் டார்க்காக வரும், தண்ணி தொட்டு யூஸ் பண்ணால் லைட்டாக வரும். இப்போ அடுத்த கோட்டும் வந்து ஒயிட் கலர் கோட், ஒயிட் கலர் உள்ள ஓவர் கோட்டு, மேலே ஓவர் கோட்டு தான் ஒயிட் கலர், உள்ள வந்து ப்ளூ கலர். இப்போ மேலே இருக்கிற கோட்டும் ஒயிட் கலர் அடிச்சிக்கலாம். ஒயிட் கலர் வந்து நான் ஒரே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். பிளாக்கை வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக அடித்தா ஒயிட்டு கிரே அந்த மாதிரிலாம் வரும், ஃபுல்லாக டார்க்காக அடிச்சிட்டாக்கா உங்களுக்கு பிளெயின் பிளாக் வரும் திக்காக. அதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு ஆஸ்ட்ரோநாட் கூட வரைஞ்சிருந்தேன். ஆஸ்ட்ரோநாட் வந்து ஒயிட் கலரில் தான் வரும், ஆனால் இப்போ ஒரே ஒயிட்டாக இருந்துச்சா, ரெண்டு ஒயிட் இருந்ததுனால ஆஸ்ட்ரோநாட்டை வந்து ஆரஞ்ச் கலர் ஆக்கிட்டேன். இதில் எல்லாமே உமன் தான், ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ்னால எல்லாமே உமனாக தான் இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் மாதிரி தண்ணி கடியில் போய், இதுவும் ஒரு உமன் தான். இப்போ குட்டி கேர்ள்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு ரவுண்டு போட்டிருந்தேன், அந்த ஒரு ரவுண்டு போட்டு ஒரு டெலஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி. அதுலேயே அந்த ஃபேஸுக்கு யூஸ் பண்ண அதே எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பிளாக் அடிச்சிட்டேன், அப்புறம் பர்சன் ப்ளூ வச்சு ஒரு கலர் பர்சன் ப்ளூ அடிச்சிட்டேன், அது மேலே திருப்பி நல்லா இதில் வந்து ஒய்லெட் அடிக்கலை, திருப்பியும் பிளாக் வச்சு அடித்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ளூவாக விடுங்கமோ அங்கெல்லாம் ப்ளூவாக விடணும், அங்கே வந்து ஸ்டார்ஸ் கொஞ்சம் நிறையா காட்டணும், பிளாக் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மியாக காட்டுற மாதிரி. ஆனால் டார்க்காகவும் அங்கங்கே பிளாக் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிரேஷாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் டார்க்காகவும் அங்கங்கே பிளாக் விடவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரெஷில் அப்படியே தண்ணியாக ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ப்ரெஷ் வச்சு தட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு அப்படி போய் தெளிக்கும் ஒயிட் கலராக, அங்கே ஒரு காமெட் மாதிரிலாம் தெளிச்சிருக்கும், அதெல்லாம் எதிர்ச்சி. இப்போ அங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டெலஸ்கோப், அப்புறம் கீழே ஒரு லேண்ட் மாதிரி காட்டிருப்பேன், அப்புறம் ஒரு குட்டி பொங்கு நிற்கிற மாதிரி. இந்த கீழே வந்து லேண்டுக்கு சாப் க்ரீன், அப்புறம் பர்சன் ப்ளூ மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பேன், கீழே பர்சன் ப்ளூ டார்க்காக அடிச்சிருப்பேன், அப்புறம் மேலே சாப் க்ரீன். அது வந்து ஒரு கிராஸ் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணேன். இப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆஸ்ட்ரோநாட்டு, அதை கலர் அடிச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்காது. ஆரஞ்சு கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அடித்தேன், ஆரஞ்சு எப்படிங்க மிக்ஸ் தான் பண்ணியிருந்தேன், ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுவில் அங்கங்கே ப்ளூ அடிச்சிருந்தேன். இதோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேர்ள். அந்த டெலஸ்கோப் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக ஒயிட்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் யூஸ் பண்ணி அந்த மூணு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் லைட்டு படுற மாதிரி.
லைட்டிங் வச்சுருந்தேன். இப்போ வந்து பேக்ரவுண்டா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கணும். பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா பிங்க் தாங்க ஃபேவரட் கலர், அந்த மாதிரி அதனால் பிங்க் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த இப்போது நான் வரைஞ்சிருக்கேன் இந்த டாக்டர், இந்த கெமிஸ்ட், இந்த ரவுண்டு, அவங்க பக்கத்துல மட்டும் ஒயிட் விட்டுக்கிட்டேன். தண்ணி தொட்டு மிக்ஸ் பண்ண அப்போ லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ அந்த ஒயர் வந்து நேராக ராக்கெட் கனெக்ட் ஆகுது. ராக்கெட் எங்கே இருக்குன்னு தான் எனக்கே தெரில. இப்போ வந்து லைட்டாக தண்ணியாக எடுத்து அந்த குட்டி ப்ரெஷில், வேணாம் அது பெரிய ப்ரெஷில் பண்ணேன், இல்லைனா சில டைம் அப்படியே மேலே போட்டுருச்சுங்கன்னா டபுள் வேலையாயிரும். அதனால் ஒயிட் கேப் விட்டுட்டு குட்டி ப்ரெஷ் எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு 2-in-1 ஆயிரும், எஃபெக்டும் கிடச்சிடும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ஏன்னா அங்கே குட்டி குட்டி இடம்லாம் இருக்கும். இப்போ அந்த கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், குட்டி குட்டி ஓட்டையாக இருந்தது. அதுக்கெல்லாம் நம்ம டேரெக்டாக பெரிய ப்ரெஷ் வச்சு அடித்தா அவள் தான். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தண்ணி தொட்டு அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேஸ் எஃபெக்ட் தான் எனக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது, அந்த ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கிறது. தண்ணி தொட்டு அப்படியே லைட்டாக அந்த கார்னரில் படாத மாதிரி மிக்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இந்த பக்கம் ஒரு டெலஸ்கோப், இந்த பக்கம் வச்சுட்டு இந்த டெலஸ்கோப்லேருந்து அப்படி ஸ்டார்ஸ் மாதிரி அந்த ஸ்பேஸ் மாதிரி போகிற மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் டெலஸ்கோப் அந்த ரவுண்டில் போட்ட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து OHP மார்க்கர் வச்சு ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஏன்னா நான் கண்ணுலாம் கொடுக்கவே இல்லை வாட்டர் கலரில், இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன் கண்ணுலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவே தெரியும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் OHP மார்க்கர் யூஸ் பண்ணேன். இந்த ஃபேஸ்க்கு கொடுத்துருந்தேன் ஆனால் கொடுத்த மாதிரியே தெரியாது, ஏன்னா அந்த பக்கம் ஏற்கனவே பிளாக் தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஆஸ்ட்ரோநாட் மாதிரிலாம் கரெக்டாக கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு போடுறது தான், கண்ணில் தான் மெயின். இப்போ தான் உமன் மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் கரெக்டாக போட்டேன். இப்போ இந்த ஸ்விம்மருக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ரவுண்டுக்குள்ளே கொடுத்துடலாம். ரவுண்டுக்குள்ளே வந்து அந்த டெலஸ்கோப் வந்து தெளிவாக தான் தெரிஞ்சுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ அந்த போஸ்டர் வரைஞ்சி முடிச்சாச்சு. கடைசியாக அந்த சயின்ஸ் மாதிரி காட்டணுங்கிறதுக்காக அங்கங்கே இந்த சயின்ஸ் மாதிரி பல்பு, இந்த டிஎன்ஏ, இந்த டெஸ்ட் டியூபு, எலக்ட்ரான் அதெல்லாம் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சூப்பராக இருந்தது கடைசியில் எஃபெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள். வர வர வீடியோலாம் மறக்காமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.